உலக பொருளாதார மேம்பாட்டுக்காக பத்ரிநாத் பகுதியில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித மணல் கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள தன்வந்திரி திருக்கோவிலின் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. உலக நன்மைக்காகவும் உலக பொருளாதார மேம்பாட்டுக்காகவும் கேதார்நாத் பத்ரிநாத் போன்ற புண்ணிய தலங்களில் இருந்து எடுத்து வரப்பட்ட புனித மணல் கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியில் உள்ள சலவேரா என்ற கிராமத்தில் 10,000 ஏக்கர் பரப்பளவில் உள்ள குபேரர் கோவிலில் யாகசாலை கட்ட எடுத்து செல்லப்பட்டு வருகின்றது. மேலும் இந்த திருக்கோவிலில் 7 நாட்கள் இந்த புனித மணல் கொண்டு தொடர் சிறப்பு யாகம் நடைபெற உள்ளது. இதில் கேரள நம்பூதிரிகள் பலர் யாகம் நடத்த உள்ளனர். இதற்காக கேதார்நாத் பத்ரிநாத் போன்ற பகுதியில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித மணலை விமான மார்க்கமாக எடுத்து வந்த சுவாமிகள் ஜித்தின் ஜெயகிருஷ்ணன், ஆரிய வைத்திய பார்மசி தன்வந்திரி திருக்கோவில் செயல் இயக்குநர் கிருஷ்ணதாஸ் வாரியரிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சிறப்பு பூஜைகள் செயல்பட்ட புனித மணலில் பாரம்பரிய சக்தி அதிகரிக்க வேண்டி சிறப்பு யாகங்கள் நடைபெற்றது. இவ்வாறு புனிதத்தை போற்றும் வகையில் மெருகூட்டப்பட்ட புனித மணல் கொண்ட கலசத்தை திருக்கோவில் முழுவதும் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சுவாமிகள் ஸ்ரீனிவாச ஐயர் கூறுகையில், இந்த புனித பயணத்தின் ஒரு பகுதியாக இங்கு எடுத்து வரப்பட்ட மணலுக்கு மேலும் சக்திகளை அதிகரிக்க இங்கு பூஜைகள் நடைபெற்றது. இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அனைத்து தெய்வ சக்திகளும் ஆசிர்வதிக்கும் என்றார். உலக நன்மைக்காக அனைவருக்கும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் வகையில் இந்த மணல் பாலக்காடு பகுதியில் உள்ள குபேரர் திருக்கோவிலுக்கு செல்ல இருப்பதாக தெரிவித்தார். அங்கு கட்டப்பட உள்ள யாகசாலைக்காக கேதார்நாத், பத்ரிநாத் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து பூமி பூஜைகள் செய்யப்பட்டு எடுத்து வரப்பட்ட மணல்களை அங்கு 7 நாட்கள் தொடர் யாகம் நடத்தி பின்னர் யாகசாலை கட்ட இருப்பதாக தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்பார்ந்த பக்தர்களுக்கும் ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் நமஸ்காரம். இப்போ நீங்கள் தன்வந்திரி கஷேத்திரத்தில் இருக்கீங்க. எல்லாருமே இதை பார்த்துட்டு எல்லாருமே நீங்கள் தன்வந்திரி கஷேத்திரத்துக்காக மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உலக நன்மைக்காக எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் பெருகணுங்கிறதுக்காகவும் நம்ம பாலக்காடு பகிர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில், ஒரு குபேரன் செலவராங்கிற கிராமத்தில் குபேரனுக்குண்டான ஒரு பெரிய மகா யஜ்ஞம் ஒன்று நடக்க போகிறது. அதற்காக யாகசாலை கட்டுறதுக்காக பத்ரிநாத், கேதார்நாத்துங்கிற பெரிய பெரிய புண்ணிய க்ஷேத்திரங்களில் பூமி பூஜை பண்ணி அங்கேருந்து மணல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மணலால் யாகசாலை கட்ட போகிறாங்க. அதன் பொருட்டு நம்ம இந்த தன்வந்திரி ட்ரஸ்ட்டில் இருக்கக்கூடிய திரு கிருஷ்ணதாஸ் வாரியார் அவரால் வந்து இப்போ இந்த மண்கள்லாம் பூஜை பண்ணி திரு ஜித்தின்கிட்ட கொடுத்துட்டுருக்காங்க. இவர் தான் இந்த யாகசாலையை நிர்மாணம் பண்ணி பண்ணக்கூடிய திரு யஜ்ஞாச்சாரியர். இவர் வந்து இவர் தான் பரமேஸ்வர நம்பூரின் பேர். இவர் தான் பிரதானமாக இருந்து உலக நன்மைக்காகவும் மக்கள்கிட்ட எல்லா வகை செல்வங்கள் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும் பண்ணக்கூடிய பிரதான நம்பூதிரி இறந்து பண்ண போகிறார். இதை இந்த தன்வந்திரி சேதத்தில் பூஜை பண்ணி கொடுக்கக்கூடிய கைங்கரியம் எங்களுக்கு கொடுத்த திரு கிருஷ்ணதாஸ் சார்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்கிறோம்.